நைன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஆனுவல் எக்ஸாம், அதாவது ஃபுல் சிலபஸ்க்கான ஒரு கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு, இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வெறும் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறத விட அந்த 10 5 மார்க் கொஸ்டின், 2 8 மார்க் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட் மேப் கேட்குறாங்க. இந்த ரோட் மேப் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 10 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ப்ரோஸ்லேருந்து 2 பேராகிராஃப், 4 கேட்டு 2, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 4 பேராகிராஃப் கேட்டு அதில் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 4 பேராகிராஃப் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொயட்ரியில் இருக்கக்கூடிய 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய 4 பேராகிராஃப். ஆனால் கொஸ்டின் நம்பர் 35 போயம் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஸ்டின் நம்பர் 35 and 36 நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 35 அந்த பொயட்டிக் டிவைஸில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியது ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ணிடலாம் இந்த 4 லைனில். அடுத்தது அலிட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதினால் போதும், புரியுங்களா? அலிட்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து எழுதினாலும் உங்களுக்கு அந்த 1 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் 33 to 36 வரைக்கும் எழுத வேண்டிய 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 1 தவிர, அதாவது கொஸ்டின் நம்பர் 35 இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் என்ன பேராகிராஃப்லேருந்து என்ன போயம்லேருந்து கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த 2 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 37 and 38 ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் இல்லையா. இதில் எப்பயுமே கொஸ்டின் நம்பர் 38 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 38 அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க கீழே கொஸ்டின் கேட்டுறாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் இந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுத போகிறீங்க, இந்த பேசேஜ்லேருந்து எடுத்து எழுத போகிறீங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக இந்த 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 38 நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய 4 ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவனுடைய டிஸ்ட்ரிக் பார்த்தாங்கன்னா கோயம்புத்தூர். அதனால் இந்த மொபைல் ஷாப், ஃபர்னிச்சர், இதுமாரி இந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது மூணு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஜாவோட பிறந்த நாளைக்கு அவங்க மாமா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு போன வாரம். அந்த கிஃப்ட் கொடுத்ததுக்காக அவங்க மாமாவுக்கு ராஜனுக்கு வந்து ஒரு தேங்க்யூ, தேங்க்ஸ் சொல்லி ஒரு மெசேஜ், ஒரு கிஃப்ட் வந்து அந்த கிஃப்ட்டுக்காக தேங்க்ஸ் சொல்லி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய புக்கில் இருக்கக்கூடிய 4 லெட்டர் ரைட்டிங்கில் நீங்கள் 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்பர் 40 அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுமாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 42 4 5 மார்க்கில் அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 42 வந்து இந்த ஒரு பிக்சர் கொடுத்து அதை வந்து 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. அது சிம்பிளாக நீங்கள் 5 மார்க் வாங்கக்கூடியது. அடுத்ததாக லாஸ்ட்டில் 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்து ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். அதனால் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 47 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு 8 மார்க் கொஸ்டின், 8 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 47 பி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47 இந்த பிங்கிறத விட இந்த ஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 மார்க் ஃபுல்லாக வாங்கிடலாம். சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சிங்கன்னா மட்டுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய இந்த ஒரு 8 மார்க் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ் பொயட்ரி சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி 2 அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஆனுவல் எக்ஸாமுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.